ஏன் லூப்புக்கு வெளியில போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல. சோ ஐ எம் கோயிங் டு ஆன்சர் தட் கொஸ்டின். இப்போ வேரியபிள் ஸ்கோப், வேரியபிள் ஸ்கோப்னா ஒரு வேரியபிள் வந்து எவ்வளோ நேரம் ஆக்டிவா இருக்கும், எவ்வளோ எவ்வளோ நேரத்துக்கு அதோட ஸ்கோப் இருக்கும் அப்படின்றது தான் ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சம் ஈக்குவல் டு 10, 0 வச்சுக்கிறோம், வச்சுக்கோமே. ஃபார் லூப்பில் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10, 5 வச்சுக்கோம், 5 நம்பர். ஐ எம் கோயிங் டு ஆட் எவ்ரி திங், சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐ. ஐ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது? ஒன்ல இருந்து ஃபோர் வரைக்கும் இருக்கிற நம்பரை போய் சம்ல ஆட் பண்ணி ஃபைவ்ன்றது சொல். ஓகே ஃபைன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்ன்ற வேரியபிள நான் ஃபார் லூப்புக்கு வெளியில நான் போட்டிருக்கேன். ஏன் ஃபார் லூப்புக்கு வெளியே போட்டிருக்கேன்? ஏன்னா இந்த ஃபார் லூப் வந்து இந்த வேரியபிளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. இப்போ இந்த வேரியபிளை நான் வெளியில போடாம நான் இப்போ உள்ள போட்டேன், இந்த ஃபார் லூப்க்கு உள்ள போட்டேன் அப்படின்னா இந்த வேரியபிளோட வேலிடிட்டி இந்த ஃபார் லூப்க்கு உள்ள வரைக்கும் தான் இருக்கும். இங்கே நான் பிரிண்ட் சம்முன்னு போட்டால் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் ட்ரை பிரிண்ட் சம் போட்டால் ஒர்க் ஆகுமான்னு பார்க்கலாம். ஸோ பைத்தானில் இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. நீங்கள் அதர் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் எது எடுத்தாலும் இது ஒர்க் ஆகாது. சி லாங்குவேஜ்னாலும் சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, டாட் நெட், டேக் எனி ஹை அதர் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், திஸ் வில் நாட் ஒர்க். ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை, சாரி இந்த சம்ன்ற வேரியபிளை இந்த ஃபார் லூப்புக்கு உள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ இந்த ஃபார் லூப்புக்கு மட்டும்தான் இந்த சம்ன்ற வேரியபிள் யாருன்றது தெரியும். இந்த ஃபார் லூப்புக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த ஃபார் லூப்புக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு இந்த சம் வேரியபிள், அதாவது இங்கே லைன் நம்பர் 6 வந்து இந்த ஃபார் லூப்புக்கு வெளியில பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் த சம் வேரியபிள் இஸ் நீடட் அவுட் சைட் த ஃபார் லூப். அப்போ அவுட் சைட் த ஃபார் லூப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி இனிஷியலைஸ்ட் அவுட் சைட் த ஃபார் லூப். அப்போ தான் ஃபார் லூப்புக்கு வெளியே தெரியும், இல்லைன்னா தெரியாது. இது வந்து ஸ்கோப். ஸ்கோப்புன்றது இந்த வேரியபிள் எது வரைக்கும் விசிபிளா இருக்கு அப்படின்றது தான் ஸ்கோப். இப்போ ஃபார் லூப்புக்கு வெளியில போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபார் லூப்புக்கு வெளியே வரைக்கும் அது விசிபிளா இருக்கும். இது எல்லாமே ஒரு இடத்துல போட்டிருக்கேன், ஐ மீன் ஒரே லைன்ல போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அது வரைக்கும் விசிபிளா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நான் போடுறேன். ஒரு டேப் போட்டு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் அதுக்கு முன்னாடி சும்மா ரேண்டமாக ஒரு நம்பர் ஐ ஈக்குவல் டு 0 வச்சுக்கிறேன், ஜஸ்ட் சம் ரேண்டம் நம்பர். இங்கே வந்து நான் ஒரு ரேண்டம் கண்டிஷன் நான் செக் பண்ண போறேன். இஃப் ஐ ஈக்குவல் டு 10 டூ திஸ், எல்ஸ் பிரிண்ட் நத்திங், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல சம்மோட ஸ்கோப், சம் அப்படின்ற வேரியபிளோட ஸ்கோப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது, திஸ் இஸ் இன்சைடு சம் ரேண்டம் இஃப் கண்டிஷன் இல்லையா. இந்த இஃப் என்ன பண்ணுதுன்றத விட்டுருவோம். இந்த சம்ன்ற வேரியபிள் இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ள இருக்கு. அப்போ இதோட ஸ்கோப் வந்து இது மட்டும்தான், இதோட ஸ்கோப்பு பிட்வீன் லைன் நம்பர் 3 to line number 6. இந்த இடத்துல அவுட்சைட் த இஃப், இஃப் ஐ டூ பிரிண்ட் சம் அது ஒர்க் ஆகாது. பைத்தான்ல ஒர்க் ஆகும், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒர்க் ஆகாது. ஓகேவா, கம்பைலரே எரர் சொல்லிடும், ப்ரோக்ராமை ரன்னே பண்ண முடியாது. பைத்தானில் அவுட்புட் வருது, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது எரர் வரும். யாருக்காவது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னா நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஏன்னா இந்த சம்ன்ற வேரியபிளை நான் இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே தான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த இஃப் கண்டிஷனுக்கு வெளியில் இது யாருன்னே தெரியாது. ஓகேவா, இஃப் கண்டிஷனுக்கு வெளியே இந்த சம்ன்ற வேரியபிள் யாருன்னே தெரியாது. இப்போ இந்த எல்ஸுக்குள்ள நான் ஒரு சம்னு இன்னொரு வேரியபிள் நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் ஸ்டில் சம் ஈக்குவல் டு 88 போறேன்னு வச்சுக்கோங்க, சம் ரேண்டம் நம்பர் 88 போறேன்னு வச்சுக்கோங்க. இதுவும் இந்த சம்ன்ற வேரியபிள் இட் இஸ் விசிபிள் ஒன்லி டு த எல்ஸ். மேல இருக்கிற சம்மும் கீழே இருக்கிற சம்மும் வேற வேற, ரெண்டும் தனித்தனி வேரியபிள், நேம் சேமா இருந்தாலும் இட் இஸ்
டூ டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஏன் அப்படின்னா இந்த சம்மோட ஸ்கோப்பு இந்த இஃப்குள்ள மட்டும்தான், இந்த சம்மோட ஸ்கோப்பு இந்த எல்ஸ்குள்ள மட்டும்தான். அதனால ரெண்டும் வேற வேற, ரெண்டும் ஒன்று கிடையாது. ஆனால் இந்த எல்லா சம்முன்ற வேரியபிளும் ஒரே வேரியபிள் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா நான் வெளியிலேயே டிக்ளேர் பண்ணணும் சம் ஈக்குவல் டு ஜீரோ. அந்த இனிஷியலைசேஷனை நான் வெளியிலேயே சொல்லணும். இப்போ நான் வெளியிலேயே சொல்லிட்டேன்னா இப்போ என்கிட்ட இருக்கிறது டோட்டலாக ஒரே வேரியபிள் தான், சம்ன்றது ஒரே வேரியபிள், அதோட ஸ்கோப் வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சம்ன்றதை நான் இப்போ கமெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் தோ ஐ ஹாவ் சேம் வேரியபிள் நேம், தே ஆர் நாட் த சேம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தே ஆர் நாட் த சேம், தே ஆர் டூ டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஓகே, இந்த சம்ன்றது ஒரு வேரியபிள், இந்த சம்ன்றது ஒரு வேரியபிள், இந்த சம்ன்றது இட் இஸ் விசிபிள் ஒன்லி இன் த எல் ஸ்டேட்மெண்ட், இந்த சம் இட் இஸ் விசிபிள் ஒன்லி இன் த இஃப் ஸ்டேட்மெண்ட். ரெண்டும் வேற வேற வேரியபிள், ரெண்டும் சேம் கிடையாது. இங்க வெளியில சம்மை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சா இது ஒர்க்கே ஆகாது, ஏன்னா வி ஆர் பிரிண்டிங் இட் அவுட் சைட் த இஃப் ஸ்டேட்மெண்ட், அதனால இட் வில் நாட் ஒர்க். இதுதான் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகே, இன்னும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸஸ் அப்படி பார்க்கும்போது இன்னும் தெர் ஆர் வேரியஸ் ஸ்கோப்ஸ். இப்போதைக்கு ஸ்கோப்னா என்னன்றது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எனி க்வெஸ்சன்ஸ்? நோ சார். ஓகே, வில் ஸ்டாப் ரெக்கார்டிங்.